வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். லெட்ஸ் டாக் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரலாறுல உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட லிங்கை நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில நுபுர் சர்மா நபிகள் நாயகம் குறித்து பேசினது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பேச்சு. அதுக்கு சர்வதேச அளவுல கண்டனம் வந்தது மிக சரியான ஒண்ணு. அதை தொடர்ந்துதான் இந்தியால வந்து கண்டனங்கள் பதிவாகுது. அவங்க பேசி ஒரு பத்து நாள் கழிச்சு எதிர்ப்பு எல்லாம் வரும்போது அந்த எதிர்ப்புல நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தான் பாக்கணுமே தவிர, அவங்க இதுக்கு முன்னாடி பேசல அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொண்டு வரக்கூடாது. நேத்து நம்ம எல்லாருமே பார்த்தோம், மாணவர் தலைவர் அப்துல் பாத்திமா அவர்கள் வீட்டை இடித்தது. நேத்து நடந்த அந்த புல்டோசரை வச்சு இடித்தது வெறுமனே அவங்க இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் அவங்க ஒழிக்கிறதுனாலதான் அவங்கள குறி வச்சுதான் நடக்குந்தரா, இல்ல இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான ஒரு சூழல்? இப்போ இது தொடர்பா வந்து பல்வேறு தரப்பினர்களும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அபூர்வானந்த் உட்பட பல பேர் பேசுறாங்க. ஆனா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாய்ஸா நான் பாக்குறது வந்து கிரிகோரி ஸ்டாண்டன், ஜெனோசைட் வாய்ஸ் அமைப்புடைய தலைவர். அவர் சொல்றாரு, இந்தியா இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஜெனோசைட் அட்டாக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்றாரு. இது ரொம்ப அதீதமா நம்ம பாக்குறோமா? இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இவங்க தொடுக்கிறாங்க. அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒன்னா நம்ம பார்க்கணும். லகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் ஊடகவியலாளர் எழுத்தாளர் அகமத் ரிஜ்வான் அவர்கள் இணைந்திருக்கிறார். எப்படி இருக்குங்க? ஓகேதான். ஓகே, இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நுபுர் சர்மா அவர்கள் டைம்ஸ் நவு டிபேட்ல பேசும்போது நபி அவர்களை குறித்து மிக டெரோகேட்டரி ரிமார்க்ஸ் பேசியிருந்தாங்க. அதற்கு அரபு நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அவங்க பேசின உடனே கான்பூரில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. இப்போ அரபு நாடுகள்லையும் அதற்கான எதிர்வினை வந்திருக்கு. இந்த எதிர்வினையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில நுபுர் சர்மா நபிகள் நாயகம் குறித்து பேசினது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பேச்சு. அதுக்கு சர்வதேச அளவுல கண்டனம் வந்தது மிக சரியான ஒண்ணு. அதை தொடர்ந்துதான் இந்தியாவில வந்து கண்டனங்கள் பதிவாகுது. அவங்க பேசி ஒரு பத்து நாள் கழிச்சு சர்வதேச மட்டங்கள்ல அது கண்டனங்களுக்குள்ளாகுது. அதுக்கு பிறகு இந்தியால பல இடங்கள்ல நுபுர் சர்மாவை கைது செய்ய சொல்லி போராட்டங்கள் நடைபெறுது. இது வந்து மிக சரியான ஒண்ணு. இந்த போராட்டங்கள் நியாயமானது. அந்த போராட்டத்துக்கு உடைய பலனா வந்து அவங்க கைது செய்யப்படணும். அவங்க மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து அதே மாதிரியே கருத்து பதிவு பண்ண நவீன்குமார் ஜிண்டால், அவரும் வந்து டெல்லியில பிஜேபியோட மீடியா இன்சார்ஜா இருந்தவர் தான், அவரு இவங்க ரெண்டு பேரையுமே கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இது வந்து அவங்க ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு கடுமையான பிரிவுகள் கீழே வந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாகணும் அப்படிங்கிறது தான் முஸ்லிம்களோட கோரிக்கை. இப்ப அதுல ஒரு முக்கியமான பார்வை ஒண்ணு வைக்கப்படுது. என்னதுன்னா, அரபு நாடுகள் இந்தியாவில் கடந்த 8 வருடமாக இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல்களுக்கும் தாக்குதலுக்கும் ஆளாகும் போது பேசாம இருந்தாங்க. இப்ப மட்டும் வந்து பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்திய இஸ்லாமியர்கள் பற்றிய கவலை இல்லை, வெறுமனே நபியையும் இஸ்லாத்தை பற்றி மட்டும் பேசினால் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. இன்னொரு பார்வை, அதுல இருந்து இன்னொரு பார்வை எப்படின்னா, அவங்க ஒரு த்ரெஷ்ஹோல்டு கவுண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ப்ராஃபிட் முகமதை பற்றி பேசும்போது அது ஒரு கல்மினேஷன் பாயிண்டாக வந்ததுனால அவங்க ரியாக்ட் ஆகுறாங்க. இதில் இந்த ரெண்டு பார்வைகளில் எது சரியான பார்வையாக நீங்கள் அனுப்பாக்குறீங்க? முதல்ல வந்து இப்படியான எதிர்ப்பு அங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது நியாயமான ஒரு எதிர்ப்பு. அதை வந்து இங்கே இருக்கிறவங்க முதல்ல அங்கீகரிக்கணும். அவங்க எதிர்ப்பு கொடுக்குறவங்க வந்து இந்த விஷயத்துல பேசுனாங்களா, அதுல அப்படி பேசுனாங்களா அப்படிலாம் சொல்லிட்டு இந்த வரக்கூடிய யார் வந்து குரல் கொடுக்குறாங்களோ அந்த குரல்ல வந்து மழுங்கடிக்கிற வகையில இங்க இருக்கிறவங்க எதிர்குரல் கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து இப்படி முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சு வருது. அதுக்கு உள்ளேயும் வெளியேயும் எதிர்ப்புகள் அதிகமா தேவைப்படுது. ஆனா சிக்கல் என்னன்னா, உள்ளேயும் போதுமான அளவு எதிர்ப்பு இல்லை, வெளியேயும் போதுமான அளவு எதிர்ப்பு இல்லை. இப்போ வெளியிருந்து ஒரு விஷயம் வந்து வரும்போது, எதிர்ப்பு எல்லாம் வரும்போது அந்த எதிர்ப்புல நியாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பாக்கணுமே தவிர, அவங்க இதுக்கு முன்னாடி பேசல அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொண்டு வரக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது முதல் முறை அப்படின்னும் கொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து 2020 இஸ்லாமோபியா இந்தியாங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்விட்டர்ல எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு.
அப்பயுமே அரபு நாடுகள் வந்து இந்தியாவில வந்து இஸ்லாமிய ஆயர்களுக்கு எதிரான இந்த பாகுபாடு இந்த வெறுப்பு எல்லாம் இருக்கிறத வந்து பேசு பொருளா ஆக்குனாங்க. அப்போ கூட வந்து அதுல என்னன்னா, அப்பவும் இந்த தேஜஸ்வரை வந்து அவர்கள் போட்ட அந்த ட்வீட் அரபு பெண்களை குறிவைத்ததா இருக்கு, அதனாலதான் அந்த எதிர்ப்பு வந்த மாதிரியான பேச்சுகளும் இருக்குல்ல, அதையும் அப்போ நம்ம நினைவு கூற முடியாது. குறிப்பிட்ட நேரத்துல அந்த வந்து குறிப்பிட்ட அல்ல இல்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துல அரபு பெண்களை குறிவைத்தாங்க அப்படின்றதுனாலதான் அந்த எதிர்ப்பு வந்ததாகவும் சொல்லப்படுது, அதனாலதான் கேட்கறேன். இஸ்லாமோபியா இன் இந்தியாங்கிறது தான் ட்ரெண்டிங் ஆகுன ஹேஷ்டாக். அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில அது தொடங்கினாலும் அதுக்கப்புறம் எப்படி அது விவாதிக்கப்படுது, எதன் பக்கம் கவனம் கொடுக்கப்படுதுங்கிறது தான் முக்கியம். அந்த அடிப்படையில வந்து இந்தியால வந்து இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த பாகுபாடு வெறுப்பு இதெல்லாம் இருக்குங்கிற அடிப்படையில அது ஒரு பேசு பொருளா ஆச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். வெளியே இருக்கக்கூடிய வரக்கூடிய குரல் வந்து போதுமான அளவு இல்லைங்கிறதுலயும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய விவகாரங்களுக்கு சர்வதேச அளவுல இந்தியா எதிர்ப்ப சம்பாதிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா ஆமா, அவங்க வந்து இங்க பாதிக்கப்படுறவங்க மைனாரிட்டிஸுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்கணும், ஆனா குரல் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு கொடுக்குறாங்கங்கும் போது அந்த குரலை வந்து நம்ம வந்து தட்டி விடக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அதே நேரத்தில் அரபுகள் மேலே வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கும் அவர்கள் பெரிய அளவில் குரல் கொடுக்கறது இல்லை, இதுக்கு மட்டும் வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க மேலேயும் ஒரு ரொம்ப காற்றமான குற்றச்சாட்டுகள். பிளஸ் அவங்களுக்கு அவங்க இவ்வளோ காலமும் இந்தியாவை கண்டிக்காமல் இருந்ததற்கான காரணமாக அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக நலன், அதுக்காக அந்த வர்த்தக நலன் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவும் சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இப்போ வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புங்கிறது ஓஐசி இஸ்லாமிய நாடுகளோட கூட்டமைப்புல இருந்து வந்திருக்கு. அதுல சுமார் ஒரு 55 நாடு கிட்ட இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 16-20 நாடுகள் வந்து இந்தியாவை கண்டிச்சிருக்கிறாங்க. அதுல அரபு நாடுகள் மட்டும் இல்லாம அரபு அல்லாத நாடுகளும் இருக்கும். துருக்கி வந்து அரபு நாடா, மலேசியா அரபு நாடா, இந்தோனேஷியா அரபு நாடா, அதுக்கு வெளியே மால்டீவ்ஸ் இருக்கு. இப்ப இவங்க யாருமே வந்து அரபு நாடுகள் இல்லை, அதனால கொஞ்சம் சேர்த்துதான் பார்க்கணும். அரபு நாடுகள் மட்டும் இல்லாம அதுக்கு வெளியே இருந்தும் முஸ்லிம் நாடுகள் வந்து குரல் எழுப்பியிருக்கு. இதுல ஒவ்வொரு நாடுமே பாலஸ்தீன் விவகாரத்துல எல்லாம் ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கு. இப்ப சவுதிக்கு இருக்கிற அதே நிலைப்பாடு ஈரானுக்கு கிடையாது, மலேசியாவுக்கு கிடையாது. அதே மாதிரி ஈராக்குல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒரு நாடா அங்கீகரிக்காததோடு மட்டும் இல்லாம அங்கேருந்து வர்த்தக தொடர்பு இஸ்ரேலோட வச்சிருக்கிறதெல்லாம் ஈராக்கு பாராளுமன்றம் கூட சமீபத்துல அதுக்கு எதிராக வந்து லா எல்லாம் பாஸ் பண்ணாங்க. அப்போ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த எல்லா நாடுகளையும் ஒரே மாதிரி அணுக தேவையில்லை, எல்லா நாடுகளும் அவருடைய நிலைப்பாடும் ஒண்ணுதாங்கிற மாதிரி ஒரு யூனிட்டா எல்லா நாடையும் பார்க்க தேவையில்லை. ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 16-20 நாடு இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாடுமே தனித்துவமான ஒண்ணு. இப்போ நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல இவங்க குரல் கொடுக்கறத வந்து இப்போ இதை நம்ம வந்து இந்த குரல் நியாயமானதா இல்லையா, அதுதான் நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அதுதான் நான் இங்கே திரும்ப வலியுறுத்த விரும்புறேன். இப்போ அடுத்ததான் வந்து இப்போ நேற்று நம்ம எல்லாருமே பார்த்தோம், மாணவர் தலைவர் அஃப்ரின் ஃபாத்திமா அவர்கள் வீட்டை இடித்தது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஹேஷ்டாக் லெவலுக்கு, அதாவது ட்விட்டர் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 ஹேஷ்டாகா ஸ்டாண்ட் வித் அஃப்ரின் ஃபாத்திமான்ற ஒரு ஹேஷ்டாக் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம ஒரு போக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. என்னன்னா, ஒரு ஒரு போராட்டம் நடத்தினாலும் ஒரு புல்டோசரை வைத்து இடிப்பதுன்றது, ஏன்னா இது யூபி தேர்தல் காலகட்டத்திலேருந்து இந்த புல்டோசர் கலாச்சாரன்றது ரொம்ப அதிகரிச்சுட்டு, குறிப்பாக இந்த ராமநவமி ஊர்வலங்கள் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும். இந்த புல்டோசர் பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவும் ஒரு இஸ்லாமோ ஃபோபியாவோட ஒரு அணுகுமுறையாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த புல்டோசர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல தொடங்கினது யூபியில தான். யோகி ஆதித்யநாத்த கூட புல்டோசர் பாபா அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த புல்டோசர் மூலமா குறிப்பா முஸ்லிம்களோட யார் வந்து சட்டவிரோதமா செயல்படுறாங்களோ அவங்களோட இந்த மாதிரி சொத்துக்களை அழிக்கிறோங்கிற பேர்ல பெரும்பாலும் வந்து முஸ்லிம்களை இலக்காக்கி இந்த தாக்குதல்ங்கிறது நடக்கும். யூபில இருந்து தொடங்கி சமீப காலத்துல தான் அது வந்து ராஜஸ்தான்ல, அதுக்கப்புறம் குஜராத்ல, இந்த இடத்துல ராமநவமியில வயலன்ஸ் நடந்த பின்னணியில அது டெல்லி இங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த புல்டோசர் பாலிடிக்ஸ் போச்சு. கர்நாடகாவில கூட பிஜேபியோட வந்து ஒரு முக்கிய பிரமுகர் வந்து சொல்றாரு, இதை வந்து கர்நாடகாலையும் கொண்டு வரணும் புல்டோசர் பாலிடிக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு.
இது வந்து அங்கிருந்து தொடங்கி இது வந்து முஸ்லிம்களை குறிவைக்கத்தான் வந்து பயன்படுது அப்படிங்கறதுதான் கடந்த காலத்துல பாக்குறோம். அதுல ஒரு பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆக்கிரமிப்புகளை தான் அகற்றுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஆக்கிரமிப்புகளை அகற்றிருந்து எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியும் பாணுக்க முடியாதா? ஆக்கிரமிப்புகள் வந்து யார்தான் ஆக்கிரமிப்பு பண்ணல? இதே டெல்லியில வந்து ஜஹாங்கீர்பூர்ல வந்து இவங்க புல்டோசரை வச்சு முஸ்லிம்களோட சொத்துக்களை அழிச்சப்போ அந்த இடத்துல விவாத பொருள் ஆனது என்னன்னா, அங்க அங்க அதே பகுதியிலையும் சரி அதுக்கு வெளியேயும் சரி டெல்லி முழுக்க ஆக்கிரமிப்பு பகுதிகள்லாம் இருக்கு. ஆனா இப்ப இந்த குறிப்பிட்ட பகுதி ஆக்கிரமிப்பு பகுதியே இல்லையாங்கிறது தனி விஷயம். ஆனா அப்படி அது ஆக்கிரமிப்பு பகுதின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இவங்க வந்து அதுலயும் கூட பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான். இது ரொம்ப வந்து ரொம்ப கிளியரா அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமான உண்மை. இதை வந்து வீம்புக்கு மறுக்கிற மாதிரிதான் இருக்கும். இப்ப அஃப்ரீன் பாத்திமா விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல நான் வந்து இந்த நாங்க வந்து வீட்டுக்கு வரி கட்டுறோம்னு சொல்றாங்க. அவங்க வந்து தனக்கு இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி எந்த காலத்திலயும் சொன்னது இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ திடீர்னு இப்படியான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுறதுங்கிறது அவங்க தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவா அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் அவங்க குரல் கொடுத்ததுடைய விளைவாதான் இப்ப அவங்க வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறாங்க. பழிவாங்கல் நடவடிக்கை அவங்க மேல எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அப்போ நேற்று நடந்த அந்த புல்டோசரை வச்சு எடுத்து வெறுமனே அவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அந்த ரொம்ப ஸ்ட்ராங் வாய்ஸ் மாணவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் அவங்க ஒழிக்கிறதுனாலதான் அவங்கள குறி வச்சு தான் நடக்குந்தாரா, இல்ல இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான ஒரு சூழல்? அதுவும் இருக்குதான், அவங்களையுமே அச்சுறுத்தணும். அதன் வழியா வெளியே ஒரு செய்தி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களை பகைச்சுக்கிட்டா பிஜேபிக்கு எதிராக நீங்க வந்து அரசியல் செஞ்சா எங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தா எங்க இப்போ உங்களுடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கறது இது வழியா சொல்ல அவங்க முயற்சி பண்றாங்க. அவங்க வந்து போராட்டக்காரர்களை யார் செயல்பாட்டாளர்களா இருக்காங்களோ அவங்கள வந்து குறி வைக்கிறாங்க. இப்ப இந்த இடிச்ச விஷயத்துல பாத்தீங்கன்னா அஃப்ரீன் பாத்திமா வீடு, அது போக வந்து சஹாராபூர் அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு 2 வீடு, அது வந்து முஸ்லிம்களோட வீடு தான், அங்கேயும் இடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதா, இதுல மூளையா செயல்பட்டாங்க, இந்த வந்து ஒரு கலவரத்தை தூண்டினாங்க இப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கப்படுது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன், என்னன்னா இந்த ஊடகங்கள்ல இது சம்பந்தமான செய்திகள் வர்றப்போ இவங்களே தீர்ப்பு எழுதிடுறாங்க. அதாவது இவங்க தான் கலவரத்துக்கு மூளையா செயல்பட்டாங்க அப்படிங்கிறத இவங்களே தீர்ப்பா எழுதிடுறாங்க. கலவரத்துக்கு மூளையாக செயல்பட்டவர்களோட வீடு வந்து இடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நான் தி ஹிந்து தமிழ் இருக்குல்ல தமிழ் ஹிந்து திசை அதுல கூட இன்னைக்கு செய்தி அப்படிதான் போட்டிருந்தாங்க பார்த்தேன். அதே மாதிரி தந்தி டிவியில பார்க்க முடிஞ்சிச்சு. இது மாதிரி அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்களே முன்கூட்டி ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாங்க, இவங்க இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு. இன்னொரு தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது சட்டவிரோதமா கட்டப்பட்ட வீடு அப்படிங்கறது இவங்களே சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம், ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்களோட கருத்தை அவங்க கேட்டாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கிறத பதிவு பண்ணாங்களா? இல்ல, ஒரே சைடு ஸ்டோரி, அது உண்மையா பொய்யான்னு கூட ஆராயாம அதையே இவங்க வெளியிடுறாங்க. அப்ப இவங்களும் அந்த தரப்புள்ளோட கை கோர்த்து இந்த ஒரு அநீதியில இவங்களும் துணை புரியுறாங்க. இப்போ வடமாநில ஊடகங்கள் தான் இவ்வளவு மோசமா தொடர்ந்து நடந்துக்கும், அது எந்த ஒரு கூச்ச நாச்சமும் இருக்காது இந்த மீடியாஸ்க்கெல்லாம். அத தமிழ்நாட்டிலையும் அதே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதே செய்யும் போது அது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்னா தோணுது. இப்போ தமிழ் ஊடகங்கள்லயும் இது போன்ற போக்கு வளர ஆரம்பிக்கிறது நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டை பற்றி பேசும்போது இது ஒரு மதசார்பற்ற மண், பெரியார் மண் உட்பட அந்த மாதிரியான ஒரு பெருமை மிகு அடையாளமா சொல்லி வர நேரத்துல இப்படியான ஒரு போக்கு நல்லதா இருக்கிறா, இல்ல அது முற்றிலுமா அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கா தமிழகத்திலயும்? தமிழ்லயுமே காலகாலமா வந்து முஸ்லிம்கள் பத்தி செய்தி வெளியிடும் போது அதுலயும் குறிப்பா வந்து டெரரிசம் பத்தி எல்லாம் செய்தி வெளியிடும் போதெல்லாம் எந்த மீடியா ஒழுங்கா வெளியிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. பெரும்பாலும் வந்து முஸ்லிம்கள் பத்தின செய்தி வெளியாகும் போது அதுல வந்து ஒரு அந்த மொழியில வந்து ஒரு சார்பு இருக்கத்தான் செய்யும், அது அது தொடர்ந்து இருந்து வருது. தமிழ்ல செய்தி வெளியிடும் போதே இப்ப வடநாட்டுல நடக்கக்கூடியத அவங்க எதன் வழியா ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அப்போ அங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள்ல இருந்து வர்றது, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சொல்றது, அதுதான்
அங்குள்ள சோர்ஸ் சொல்றது அந்த மாதிரியான விஷயங்கள். பெரும்பாலும் வந்து எல்லா மீடியாவுமே தமிழ்நாடுன்னு இல்லாம பொதுவா மீடியாக்கள் வந்து அரசு வெளியிடுற அந்த தகவல், ஒரு போலீஸ் வெளியிடுற தகவலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதுதான் வெளியிடுவாங்க. பெரும்பாலும் போலீஸ் இங்கு வெளியிடுற தகவலுங்கிறது ஒரு சாதி மத சார்போட தான் இந்தியால காலாகாலமா இருந்து வந்திருக்கு. இது ஒரு ஓபன் சீக்ரெட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ வந்து செய்தியிலையும் அதுதான் பிரதிபலிக்கும். இந்த வடமாநில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இவ எல்லாத்தையும் விட இங்க இருக்கக்கூடிய ஹேட் ஸ்பீச் எல்லாம் இவ பேசுறாங்கல்ல, அவங்கள விட ஒரு 10 மடங்கு அதிகமா அங்க ஆங்கர்னு சொல்லப்படுறவங்க இவங்க எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம். தமிழ்நாடு அந்த அதோட சேர்த்து ஒப்பிட தேவையில்லை. அதே சமயம் இங்கேயும் நிலைமை சரியா இல்லை. இங்க இருக்கு இவங்க ஒரு செய்தியை வெளியிடுற விஷயங்கள் அது எல்லாத்துலயுமே வந்து கிரிட்டிக்கலா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. ஓகே, இப்போ ஊடகங்கள் வடமாநில ஊடகங்கள் போக்க நம்ம தொடர்ச்சியா பாத்துக்கிட்டா வரோம். குறிப்பா வந்து ஜஹாங்கீர்பூர்ல அந்த புல்டோசர் விவகாரத்துல கூட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்காம புல்டோசர் வச்சு இந்த முதல் புல்டோசர் இந்த புல்டோசர் தான் அங்க போய் இடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளா இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள்லயுமே ஒரு பாரபட்சம் இருக்கிறதாக பல தரப்பாலும் சொல்லப்படுது. அதே நேரத்துல நீதிமன்றத்தோட அணுகுமுறை எப்படி இருக்கு? ஏன்னா இந்திய குடிமகன் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் சொல்லுவாங்க, நீதிமன்றத்துடைய அணுகுமுறை எப்படி இருக்குது? அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நீதிமன்றம் எந்த தலையீடு செய்யாம இருக்கிறதுங்கிறதே ஒரு நீதிமன்றத்துடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது. இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் இருக்கு. அப்ரின் பாத்திமா வந்து ஒரு பேட்டியில கொடுத்தப்போ அவங்க ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தாங்க, இந்த யூபி அரசாங்கம் வந்து தெளிவா நீதிமன்றம் விடுமுறை உள்ள நாட்கள்ல தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடத்துறாங்க, ஏன்னா ஈஸியா நீதிமன்றத்துக்கு போய் அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலையும் சேர்த்து சொல்றாங்க. இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து பார்க்க முடியாதா? நீதிமன்றங்கள் செயல்பாடும் இதையும் அரசுடைய செயல்பாடும் சேர்த்து இதெல்லாம் வந்து அவங்க திட்டமிட்டு பண்றாங்க, குறி வச்சு பண்றாங்க, ஒரு உள்நோக்கத்தோட இவங்களோட மோசமான அரசியல் லாபத்துக்காக பண்றாங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இப்ப அவங்க வந்து பதிய வச்ச கருத்துக்கள்லாம். இப்போ வந்து இது மட்டும் இல்லாம நீதிமன்றம் வந்து இதையும் தாண்டி ஒரு ஒப்பீனியன் கூட வெளியே யாரும் சொல்றதெல்லாம் இல்லை இல்லை. இதுக்கு இதுக்கு இந்த இப்ப இவ்வளவு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஒரு குறுக்கிடுறதுக்கு வந்து நீதிமன்றம் அதையும் தாண்டி அது கடைசி வரைக்கும் நம்ம கடைசி ஒரு நம்பிக்கையா நீதிமன்றத்தை முன்வைக்கிறோம். ஆனா அதுவே அந்த இடத்துல இப்படித்தான் நடந்துக்குது. இப்போ இதே புல்டோசர் பாலிடிக்ஸ் வெவ்வேறு இடத்துலயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தானே இருக்கு. இப்போ நீதிமன்றம் அதுல என்ன அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு? இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு, என்னன்னா அலகாபாத்தோட முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் வந்து இது முற்றிலுமா இது வந்து ஒரு ஒரு சட்டவிரோதம், இப்படி வந்து இந்த அலகாபாத்ல வந்து வீடை இடிச்சது அஃப்ரின் பாத்திமாவோட வீடு இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது முற்றிலுமா இது வந்து ஒரு சட்டவிரோத நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து வேற எதுவும் வேற இத மாதிரியான பர்சனாலிட்டி வேற யாருமே இப்படியான கருத்துக்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நீதிமன்றம் இந்த விஷயத்துல என்ன செய்யுது அப்படிங்கறத பொறுத்துதான் பாக்கணும். ஒட்டுமொத்த வீடுமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும்? அது சட்ட வல்லுநர்கள் அது சம்பந்தமா உள்ளவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த வீடு இடிக்கப்பட்டதையும் தாண்டி ஜார்க்கண்ட்ல வந்து ரெண்டு இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து இளைஞர்கள்னு கூட சொல்ல முடியாது. இப்போ 10வது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் ஒருத்தர் முதசிங்கிறவரு, இன்னொருத்தர் சாஹில் அப்படிங்கிறவரு, அவருக்கு ஒரு 20 வயசு தான் சொல்றாங்க. அப்போ இவங்களை வந்து ரெண்டு பேரையும் கலவரத்துல ஈடுபட்டாங்க இப்படிலாம் சொல்லிட்டு சுட்டு கொள்றாங்க. இப்ப இந்த கொன்னவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட அந்த கொல்லப்பட்ட ஒரு பையனோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு, இந்த போலீஸ் வந்து அவரை சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து யார பாதுகாக்குறாங்க, யார வந்து பலி கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க. இந்த பிரச்சனை தொடங்குறதுக்கு காரணமா இருந்தது நுபுர் சர்மா, நவீன்குமார் ஜிண்டால், இவங்களுக்கு எல்லாம் இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்குது. நுபுர் சர்மாக்கெல்லாம் வந்து டெல்லி போலீஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா அதே சமயம் நீங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா யார வந்து ஒடுக்குதுன்னா போராட்டம் பண்றவங்களை ஒடுக்குது. அது தொடர்ந்து பண்ணா அவங்க மேல வந்து வன்முறை ஏவுது, கலவரத்தை ஏவுன கலவரத்தை வந்து உண்டு பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மேல பழி போடுது. யூபியில வந்து முத முதல்ல இந்த வன்முறையில் வெடிச்ச அந்த செய்தி வந்து ஊடகங்கள் வழியா நமக்கு கிடைச்சதுங்கிறது கான்பூர்ல நடந்தத வந்து நம்ம அங்கிருந்துதான் தொடங்குது. இன்னைக்கும் கூட இப்போ வந்து கான்பூர்ல தொடங்குது. அது தொடங்கி வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா அங்க முஸ்லிம்கள் போராடும் போது அங்க சன் பரிவாருக்கு என்ன வேலை? அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து தலையிடும் போதுதான் அது அவங்க வன்முறையை ஏற்படுத்துறாங்க.
போலீஸ் வழக்கமா வந்து சங் பரிவாருக்கு ஆதரவா இருக்கிறதுங்கிறது தான் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து நீங்க நிறைய வீடியோ எல்லாமே நீங்க பார்க்க முடியும். டெல்லி கலவரத்துல கூட நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கலவரக்காரர்களோட யார் கூட்டு சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரியான பேட்டர்ன் வந்து கலவரம் நடந்தாலே அதுல இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலயும் கூட அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது சில விஷயத்த வந்து கேட்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இந்த யார் வந்து நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு இளைஞர்களை யார் வந்து சுட்டு கொன்னாங்களோ அந்த காவல்துறையினரை அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அதே மாதிரி அப்ரின் பாத்திமா விஷயத்துல வந்து அவங்க வீடே இடிக்கப்பட்டுருச்சு. திரும்ப என்ன கோர்ட்டு தலையிட்டாலும் என்ன பண்ணாலும் திரும்ப அவங்க வீட்டை மீட்க முடியாது. அப்போ அந்த விஷயத்திலையும் வந்து ஒரு அவங்களுக்கு நீதி வழங்கும்படி இந்த சமூகம் வந்து உறுதி செய்யணும். அதுக்கு இந்த இன்னைக்கு அஃப்ரின் பாத்திமாக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும். இதுதான் நம்ம முன்வைக்க வேண்டியது. இப்போ அதே சூழல்ல நம்ம நுபுர் சர்மா நவீன்குமார் ஜிண்டால் மேல வழக்கும் பதிக்கப்பட்டிருக்குது. ஆனா நவீன்குமார் ஜிண்டால் மேல போடப்பட்ட வழக்கோட எஃப்ஐஆர்ல 30 பேர்கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னா முக்கியமா அச்சதுதீன் ஓவைசி, எழுத்தாளர் சபா நக்வி, தமிழ்நாட்டுடைய விசிகாவுடைய செய்தி தொடர்பாளர் விக்ரமன் வரைக்குமே அவங்க அந்த எஃப்ஐஆர் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? ஏன்னா தமிழ் விக்ரமனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் இங்கே உள்ளவர், அவர் வடமாநிலத்தவர் சேர்ந்தவரும் கிடையாது. ஆனா இதை இப்படி ஒரு அவரையும் சேர்த்து பேர் இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் வந்து செய்தி ஊடகங்கள், வடமாநில செய்தி ஊடகங்கள்ல அவர் அவரோட அவர் வந்து போயெல்லாம் பேசுறாரு. அந்த பின்னணியில அவரையுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறதா நினைக்கிறேன். இது என்னன்னா, இப்போ இவங்களுக்கு குற்றவாளிகள் உரிய குற்றவாளிகள் யாரோ அவங்கள தண்டிக்க மனசு இல்லை. ஆனா வெளியே இருந்து இப்படி ஒரு ப்ரெஷரு, ஒரு கண் துடைப்புக்காவது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. அப்படி ஃபைல் பண்ணும்போது கூட என்னன்னா, சரி கூட வந்து துணைக்கு சேர்த்துக்கிறது ஓவைசி, விக்ரமன் இப்படி மத்தவங்க எல்லாம் சேர்த்து அந்த எஃப்ஐஆருமே நீர்த்து போக வைக்கிற வேலையைதான் இவங்க பார்த்திருக்காங்க. இது வந்து போலீஸோட பக்கா சார்பு நிலையை வெளிப்படுத்துற ஒன்னாதான் இருக்கு. இப்போ ஓவைசி வந்து என்ன பேசினாரு அப்படிங்கறத அவங்க முன்வைக்க சொல்லுங்க, விக்ரமன் பேசுனது என்ன அப்படிங்கறது முன்வைக்க சொல்லுங்க. அது வாய்ப்பு இல்லை. இப்ப இவங்க அளவுக்கு மோசமா யாரும் பேசல. இவங்கள வந்து இவங்களோட அமைப்பை சேர்ந்தவங்களே, இவங்களோட கட்சியை சேர்ந்தவங்களே இவங்க பேசுனது தப்பு. இவங்க பேசுனது வந்து இவங்க வந்து முதல்ல வந்து இவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் எலமெண்ட்னு இவங்களை வந்து தன்னோட அசோசியேட் பண்ணி காட்டாம உங்க ஒரு கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனே விளக்கி நிறுத்துற அளவுக்கு மோசமா பேசியிருக்காங்க. அப்ப ஏன் வந்து இன்னும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறதுதான் நம்ம முன்னாடி உள்ள கேள்வி. இல்ல எனக்கு அதுல தான் ஒரு கேள்வி. இப்போ ஒரு கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனா தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி வராங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்த உடனே அவங்கள ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் பண்றது, இது எப்படிப்பட்ட ஒரு போக்கா நாம பார்க்க முடியும்? சர்வதேச எதிர்ப்பு வருது. கடந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிஜேபிக்கு எதிரான குரல்கள்லாம் வந்திருக்கு. இதை விட மோசமாவும் பேசியிருக்காங்க. அந்த அந்த அந்தந்த நேரத்துல எல்லாம் இந்த அளவுக்கு பிஜேபி ரியாக்ட் பண்ணல. இல்ல மற்ற வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல இதை விட மோசமாலாம் பிஜேபி காரங்க பேசும்போது இப்படி பிஜேபி வந்து கை கழுவல யாரையும். சர்வதேச அளவுல வர எதிர்ப்பு தான் இதுக்கு காரணம். அது ரொம்ப வெளிப்படையான தெரிஞ்ச விஷயம் தானே. சர்வதேச அளவுல எதிர்ப்பு வருது. அப்போ இவங்க அந்த ஒரு உடனடி ரியாக்ஷனா இந்த இவங்க வந்து பிரெஞ்சு எலமெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அதே நேரத்துல நம்ம எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களும் பெரிய அளவுல வாய்ஸ் அவுட் பண்றது இல்லை. வாய்ஸ் அவுட் பண்ணாலுமே அவங்க என்னவா சொல்றாங்கன்னா, இங்க இருக்க அரசின் பொருளாதார தோல்விகளை மறைக்கிறான் அப்படின்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு சில அட்வைஸ்களையும் கொடுக்குறாங்க. அதுல நேற்று குறிப்பா வந்து அபூர்வானந்த்ன்ற ஒரு எழுத்தாளர், ஒரு பேராசிரியர், அவரு வார்த்தையை ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, வி கால் த சிஏ அண்ட் அட்டாக் ஆன் செகுலரிசம் பட் த செகுலர் ஆப்போசிஷன் அண்ட் ப்ரொடெஸ்ட் வாஸ் மிஸ்ஸிங் வென் முஸ்லிம் ஸ்டார்டட் டு ப்ரொடெஸ்ட் தேவர் அட்வைஸ் டு என்ஷுர் இட் டிட் நாட் லுக் லைக் ஏ முஸ்லிம் அஃபேர். அதாவது இது சிஏ போராட்டத்தை குறித்து அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாருன்னா, இது முஸ்லிம் அஃபேர் மாதிரி சுருக்காதீங்க அப்படி, அந்த இதுக்குள்ள சுருக்காதீங்க, ஒரு பரந்தப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடிய அந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவரோட நேற்றோட ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருந்தார். இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள்கிட்ட மௌனம் இல்லைனாலும் இந்த மாதிரியான பேச்சுகளும்
அவரு பேராசிரியர் அபூர்வானந்த் கட்டுரையை நானும் படிச்சேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இத மாதிரி ஒரு போக்கு இருக்குல்ல, அந்த போக்குக்கு எதிராதான் அவர் வந்து வயர்ல இந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. அது ஒரு நல்ல கட்டுரை. என்ன சொல்றாரு, இப்ப சிஏஏ போராட்டத்தை வந்து ஒரு உதாரணமா தான் சொல்றாரு. சொல்லும் போது அந்த சமயத்துல முஸ்லிம்கள் தான் முதல்ல போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அதுக்கு அவங்கதான் விலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் டிக்டேட் பண்றாங்கல்ல, நீ இப்படி இருக்கணும், அப்படி போராட்டத்தை செக்யூலர் போராட்டமா இருக்கணும், இதுல வந்து அந்த போராட்டத்தை இவங்க 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 இவங்களோட கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சில குறையெல்லாம் சொல்றாங்க. அது வந்து சுட்டி காட்டப்படுது. அது ஒரு முக்கியமான கட்டுரை, மற்றவங்களும் அதை கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒண்ணு. இங்க நீண்ட காலமா இருக்கக்கூடிய போக்கு இப்படி முஸ்லிம்கள் ஒரு அவரோட பிரச்சனைக்கு ஒரு முறையா வந்து மத்தவங்களும் குரல் கொடுக்க மாட்டாங்க, முஸ்லிம்களே தன்னெழுச்சியா அந்த போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்கன்னா அதுல இருக்க நியாயங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து பொருட்படுத்த கூட மாட்டாங்க. எப்படி பாப்பாங்கன்னா, அது அபூர்வானந்த் சொல்ற மாதிரி அது முஸ்லிம்களுக்கு எதிராக அவங்க திரும்புறதுக்கு தான் அவங்க போராட்டமே பண்றாங்க, அதை வச்சு வந்து இந்துத்துவவாதிகள் வளருவாங்க, இங்க இருக்கிற இந்துக்களை இந்துத்துவவாதியா மாத்துறதுக்கு உண்டான வேலைகளை முஸ்லிம்களே பாக்குறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இங்க ஒரு ஒரு கதையாடலை இவங்க ஏற்படுத்துவாங்க. இது இவங்க எல்லா பிரச்சனையுமே தொடர்ந்து செஞ்சு வந்திருக்காங்க. நான் கூட சமீபத்துல இது சம்பந்தமா சுட்டி காட்டியிருந்தேன், என்னன்னா இவங்க விஸ்வரூபம் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது ஹிஜாப் விஷயமா இருக்கட்டும், அபூர்வானந்த் சொல்ற மாதிரி சிஏஏ விஷயமா இருக்கட்டும், இப்படி வந்து தொடர்ந்து இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இப்படிதான் இருக்கு. எப்பவுமே முஸ்லிம்களை பிளேம் பண்ணுவாங்க, எது எதை பத்தி பேசணுமோ அதை பேச மாட்டாங்க. முஸ்லிம்கள் எதுக்காக போராடுறாங்களோ அதுல இவங்களுக்கு மனசு கருத்து கூட இருக்கலாம், ஆனா அந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இவங்க தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க. இப்போ அரபு நாடுகள் குரல் கொடுக்குது, இப்போ இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு அதாவது இந்திய முஸ்லிம்களை தான் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாக்குறதுக்குள்ள வேலைதான் இது அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்போ நீ வந்து அரபு நாடுகள் இங்க குரல் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நீங்க இவ்வளவு ஹேட் ஸ்பீச் எல்லாம் நடக்குது இல்ல, இதுக்கு எதிராக நீங்க பலமா நடத்தின போராட்டம் எத்தனை, அது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு எதிராக, ஏதாவது ஒரு வீடு இடிக்கிறதையாவது உங்களால தடுக்க முடிஞ்சா, எதுவுமே நடக்கல இல்ல. அப்போ தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரிதான் இவங்களோட நிலைப்பாடுகள் எப்பவுமே இருக்கு. இவங்களும் முஸ்லிம்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க மாட்டாங்க, வலுவா வந்து நிக்க மாட்டாங்க. முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களா அவங்களே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அதுல வந்து சில இந்த மாதிரி குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அது செக்யுலரா இல்ல, அது வந்து ஒரு ரிலீஜியஸா இருக்கு அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. எந்த அடிப்படையில போராட்டம் பண்றாங்கிறது கூட பார்க்க மாட்டாங்க. இப்ப போயிட்டு இருக்கிற இந்த விஷயம் சம்பந்தமா மட்டும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், என்னன்னா நபிகள் நாயகத்துக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால முஸ்லிம் மக்கள் வீதிக்கு வராங்கிறது அது ஒரு தனிநபர் தாக்குதலா கொள்ள முடியாது. அதே சமயம் இவ மத தலைவர்களை பத்தி பேசிட்டாங்க அதனால மதவாதிகள் எல்லாம் வராங்க அப்படின்னும் அதை சுருக்கி முஸ்லிம்களை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியும் பார்க்க முடியாது. இது இஸ்லாமை பத்தியோ முஸ்லிம்கள் பத்தியோ பேசுறது அப்படிங்கிறது அது அது வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு ரேசிஸ்ட் அட்டாக், ஒரு இனவாத தாக்குதல் தான் அது. நீங்க நுபுர் சர்மா பேசுனதை கவனிச்சீங்கன்னா தெரியும், வெறுமனே ஏதோ நபிகள் நாயகத்தை தாக்கணுங்கிறது கூட அவங்க நோக்கம் கிடையாது, முக்கியமா முஸ்லிம்களை தான் தாக்குறாங்க. இந்திய முஸ்லிம்களை பத்தி பேசும்போதுதான் அவங்க பேசுறாங்க, ஞான்வாபி இஷ்யூ பத்தி பேசும்போதுதான் அது வருது. அப்படி வரும்போது முஸ்லிம்களை காயப்படுத்தணும், முஸ்லிம்களை வந்து இவங்க வந்து ஒரு ஒரு இப்படி நான் சொல்றது வந்து எனக்கே ஒரு இதா தான் இருக்கு, நபிகள் நாயகத்தை ஒரு தவறா இவங்க எப்படி சொன்னாங்களோ அதை சொல்ல நான் விரும்பல, சொல்லிட்டு அவரை நீங்க வந்து ஒரு இறை தூதருங்கிற அளவுக்கு சொல்றீங்களேங்கிறது தான் அவங்க அந்த மீனிங்ல தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ இந்த எதிர்ப்புங்கிறது வந்து எப்படி வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் ஆன்டி செமிட்டிசம் எல்லாம் சொல்றாங்களோ, அந்த செமிட்டி எதிர்ப்பு எல்லாம் சொல்றாங்களோ, அதே மாதிரி இங்க எப்படி இல்ல, இப்போ இந்த இது எல்லாமே ஒரு இதுதான் நம்ம இஸ்லாமோபியான்னு சொல்றோம். இது வெறுமனே வந்து ஒரு ஏதோ ஒரு தனிநபர் மீதான தாக்குதல், மத தலைவர் மீதான தாக்குதல் இப்படிங்கிறதையும் தாண்டி இது முஸ்லிம் இந்திய முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் தான். அத நபிகள் நாயகத்தை உலக முஸ்லிம்கள் எல்லாருமே இறை தூதரை ஏத்துக்கிட்டாங்கிற அடிப்படையில ஒட்டுமொத்தமான எதிர்ப்பு இங்க வருது. அதை யாருமே நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு இவங்க தப்பு செய்யும் போது அதுல வந்து கட்டணங்கள் இதெல்லாம் வந்து மேல நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இது தொடர்பா வந்து பல்வேறு தரப்பினர்களும் பேசிட்டு இருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி அபூர்வானந்த் உட்பட பல பேர் பேசுறாங்க. ஆனா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாய்ஸா நான் பாக்குறது வந்து கிரிகோரி ஸ்டாண்டன், ஜெனோசைட் வாய்ஸ் அமைப்புடைய தலைவர். அவரு சொல்றாரு, இந்தியா இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் எ ஜெனோசைட் அட்டாக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்றாரு. இது ரொம்ப அதீதமா நம்ம பாக்குறோமா இந்த ஜெனோசைடு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றத?
தினம் தினம் செய்தி பத்திரிகைகள்லயும் மீடியால வர்றதையுமே இது ஒரு பார்சியலா இவங்க வந்து ஒரு பக்கச்சார்போட செய்தி வெளியிட்டாலுமே இது வழியா குறிப்பா சோசியல் மீடியா வழியா இதுலயே நமக்கு அங்கங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நமக்கே இது மிகைப்படுத்தலாம் இல்லைனா உண்மையாதான் அவர் கணிக்கிறாரா அப்படிங்கிறது முடிவுக்கு எளிதில் வந்துடலாம். இதுக்கு முன்னாடியுமே முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாமே இருந்தெல்லாம் வந்திருக்கு. ஆனா சமீப காலத்துல அது இன்னொரு பெரிய ஒரு ஒரு பரிமாணம் அது எடுத்திருக்கு, பிஜேபியோட ஆட்சிக்கு கீழே எடுத்திருக்கு. அதுலயும் பிஜேபியோட முந்தின டேர்ம காட்டிலும் இந்த டேர்ம்ல வந்து இன்னும் அது வீரியம் அடைச்சிருக்கு. எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இவங்க முஸ்லிம்களுக்கு எதிரான வேலைகளை ரொம்ப தீவிரமா படு மூர்க்கமா செஞ்சு வர்றாங்க. அதோடைய பின்னணியில தான் இப்ப நேரடியா முஸ்லிம்களோட இருப்பிடங்களை அழிக்கிறது, அவங்களோட பிசினஸ் அழிக்கிறது, அவங்களோட வங்கி கணக்கு அது இதுன்னு இதுல எல்லாம் வந்து இல்லீகல் இருக்கு அப்படிலாம் சொல்லி அவங்களோட பொருளாதாரத்தை முடக்கிறது, இப்படி சட்டப்பூர்வமாவே முஸ்லிம்களை இவங்க வந்து கார்னர் பண்ற வேலைய அவங்களோட அழிச்சொலிக்கிற வேலையை வந்து செஞ்சு வராங்க. அப்போ இதுவே ஒரு ஜனசைடு ஒரு ப்ராசஸ் தானே. இது இப்போ இது மாதிரி இது இதனாலதான் வந்து சர்வதேச அளவுல இந்தியா வந்து முன்ன காட்டிலும் இன்னைக்கு அதிகமா கவனிக்கப்படுது. இன்னைக்கு இந்த அரபு நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து வந்த எதிர்ப்பு கூட இனிமே இந்தியாவை இன்னும் மத்தவங்க கூர்ந்து பாக்குறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இவங்களுடைய தொடர் பிஜேபியோட தொடர் செயல்பாடு, இந்தியாவுடைய கண்ணியம் கொலை, இது இந்தியாவோட பேர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க இருக்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஆனா அப்படி டேமேஜ் ஆகுறதுக்கான காரணம் இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் மேல பிஜேபி தொடுக்கிற தாக்குதல், இவங்களை ஓரங்கட்டுறது, இது மாதிரி இவங்களை டிஸ்கிரிமினேஷன் இவங்க மேல ஏவுறது. அப்போ இதுதான் இந்த இங்க இவங்க பேரு கண்ணியம் எல்லாம் கொலையிறதுக்கு, இந்தியாவுடைய பேர்லாம் கொலையிறதுக்கு காரணம். அப்ப அதை தான் வந்து நிறுத்த சொல்லி இவங்க கவலைப்படணும். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க பாதிக்கப்படுறத பத்தி தான் இவங்க கவலைப்படணும். இயல்பா இந்தியாவோட இமேஜ் வெளியே வந்து சரியாகும். இதுதான் நாம வந்து இங்க செக்யுலர் பார்ட்டிஸும் குரல் கொடுக்கும் போதும் அவங்க கிட்டயுமே சொல்ல விரும்புறோம். அவங்க இந்தியாவோட இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்னு பேசுற அளவுக்கு நபிகள் நாயகத்தை பத்தி இப்படி தப்பா பேசுறது கூடாது, இது வந்து ஒரு இனத்தின் மீதான தாக்குதல், இது வெறுமனே தனிநபர் தாக்குதல் அப்படிலாம் பார்க்க முடியாது, இப்படிலாம் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் வந்து சொல்லணும். யார் வந்து செக்யூலர்னு சொல்லிக்கிறாங்களோ, யார் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்களோ, அவங்க இதெல்லாம் பேசணும். இந்தியாவோட இமேஜ் கொலைதுங்கிறது மட்டும் இங்க விஷயம் கிடையாது. ஏன் கொலையுது, யார் அதை கொலைக்கிறா, அப்போ அது நடக்கக்கூடாது அப்படிங்கறது பத்தி இன்னும் ஒரு தெளிவான பார்வை இங்க உள்ளவங்கள்ட்ட இல்ல. ஓகே, ஆனா நீங்க சொல்றப்போ ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க, பிஜேபியின் ஆட்சி காலத்துலதான் இஸ்லாமியர்கள் மீதான ஒரு தாக்குதல் மூர்க்கமா நடைபெற்றது. வெறுமனே இது பிஜேபியின் ஆட்சி காலத்துல மட்டும்தான் நடந்ததா, இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல இந்த அளவுக்கு இல்லைன்னு நீங்க பாக்குறீங்களா? நடக்கவே இல்லை இல்ல இந்த அளவுக்கு இல்லைன்றத பாக்குறீங்களான்னு? ஆமா, இந்த அளவுக்கு இல்ல. பிஜேபி பண்ற அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஆட்சியிலையும் இவ்வளவு மோசமான ஒரு இது வந்து நடந்திருக்காது. கடந்த பல வருஷமா இந்தியால நடக்குது இல்ல, இவங்களுடைய அமைச்சரவையா இருக்கட்டும், இவங்களோட எம்எல்ஏக்களா இருக்கட்டும், இவங்களோட எம்பிக்களா இருக்கட்டும், யாரு எங்கேயுமே ஒரு முஸ்லிம்களே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு கலவர காலங்களா, அவங்கள வில்லன்களா முன்னிறுத்தி, எதிரியா முன்னிறுத்தி, இவங்களோட மீடியா எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஜுடிஷியரியும் பல சமயங்கள்ல இவங்களுக்கு ஆதரவா செயல்படும் போது அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இவங்க கிட்டத்தட்ட எல்லா பலமும் இவங்க கிட்ட இருக்கு, அதை பயன்படுத்தி அவங்க இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 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 உள்நாட்டு போர் மாதிரி இவங்க தொடுக்கிறாங்க. அது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த போராட்டங்கள் இன்னொன்னு கூடுதலா சொல்ல வேண்டியது என்னன்னா, முஸ்லிம்கள் வந்து இந்த இடத்துல அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க, டெமோக்ராட்டிக்கா போராடுறாங்க, அவங்க வந்து வீதிக்கு வர்றாங்க, கோஷம் போடுறாங்க, இங்க இவங்களை அம்பலப்படுத்துறாங்க, மக்கள்கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஆனா அதையுமே இந்த அரசு வந்து எப்படி கையாளுது, அவங்க வீட்டை இடிக்குது, அவங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணுது, அவங்கள வந்து ஒரு ஒரு வன்முறையாளர்களா சித்தரிக்க முயற்சி பண்ணுது, மீடியா எல்லாமே ரொம்ப மோசமா இவங்களை வந்து சித்தரிக்க முயற்சி பண்ணுது, இதுதானே நடந்துட்டு இருக்கு. அப்போ இது கடந்த காலத்துல இந்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே வெறும் தீர்க்கறதுக்கு வெறும் இஸ்லாமிய சமூகத்தால் மட்டும் முடியுமா, இல்ல பெரும்பான்மை சமூகமும் இதற்கு ஒத்துழைத்தா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கா?
இத பெரும்பான்மை சமூகத்தின் பங்கு என்னவா இருக்க வேண்டிய தேவை இருக்கு? இன்னைக்கு கூட ராணா ஐயூபோட ஒரு கருத்து ஒண்ணு படிச்சேன் ட்விட்டர்ல. அவங்க சொல்றாங்க இது வந்து இந்தியர்கள் எல்லாமே வெட்டி தலை குனியணும், இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு அவங்கதான் வெக்கப்படணும். இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, அவங்க இருக்கக்கூடிய சமூகத்துல அவங்க கூடயே இருக்கிற இன்னொரு சமூகத்துக்கு இப்படி நடக்குது அப்படின்னு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து குரல் கொடுக்கணும், இவங்களோட கை கோக்கணும். அதை வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணணும். ஆனா அது இங்க நடக்காம இருக்கிறது தான் அது இன்னும் பாசிச சக்திகளுக்கு வலிச்சா இருக்கு. இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களும் வந்து பாசிச சக்திகளுக்கு வலிச்சா இருக்கிறாங்க. அப்போ இப்ப நடக்கக்கூடிய இதுக்கு வந்து முஸ்லிம்களால மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முஸ்லிம்கள் மட்டும் அதை செய்ய முடியாது. இப்ப எல்லாரோடும் சேர்ந்துதான் பாசிசத்துக்கு எதிராக சண்டை போடணும். இதனால முதல் டார்கெட் பாசிசத்துக்கு முஸ்லிம்களான்னு கேட்டா ஆமா, முதல் டார்கெட் வந்து முஸ்லிம்கள் உள்ளிட்ட மைனாரிட்டிஸ் சொல்லலாம். ஆனா இதை இன்னும் இன்னும் வளர விட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்க எல்லாருக்கும் தான் ஆபத்து. நாளைக்கு பிஜேபி எதிர்க்கிறவங்க எல்லாரும் வேட்டையாடப்படுவாங்க. அது போக இன்னைக்கு பிஜேபி பேச வேண்டிய எவ்வளவு விஷயம் இருக்குல்ல, இங்க இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை பத்தியும், விலைவாசி உயர்வு பத்தியோ அல்லது இங்க வந்து சர்வதேச அளவுல இந்தியாவுடைய பேர் போறது பத்தியோ, இங்க இருக்கக்கூடிய மத்த சிறு குறு தொழில் எல்லாம் காலியாகிறது பத்தியோ, எதை பத்தியுமே ஒரு டிபேட்டே ஒண்ணும் பெருசா வரலையே. டிபேட் எல்லாம் இந்து முஸ்லிம் பிரச்சனை இப்படியேதான் போய்கிட்டு இருக்கு. அதுவே இது ஒரு என்ன மாதிரி சொசைட்டி இது அப்படின்றது வந்து சிந்திக்க வைக்கிறது. இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.